ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாரம் பிளாக்ஸ். இன்றைக்கி இந்த பிளாக்ஸில் நம்ம ஒரு ஃபுட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இங்கே மஸ்கட்டில் இருக்கிற லைக் அரபு ஸ்டைல் ஃபுட்டுனே சொல்லலாம், மந்தி எல்லோரும் கேள்விப்பட்டது இருப்பீங்க, அந்த ஃபுட்டு தான் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கோப்ராவில் வந்து இருக்குது, நியர் பேங்க் மஸ்கட். இந்த ஷாப்போட பேர் வந்து பார்த்திங்கன்னா லஹாப் கிச்சன். இங்கே இருக்கிறவங்களாக இருந்தால் மோஸ்ட்லி இந்த ஹோட்டலை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருந்திருக்கோம். உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்னல்லேருந்து அப்படியே ரைட் எடுத்திங்கன்னா பேங்க் மஸ்கட், அதுக்கு அப்படியே லாஸ்ட்டு தான் இந்த இதோட இந்த ஸ்ட்ரீட்டோட எண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பே வந்து லஹாப் கிச்சன். நாங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். நான் வந்து என்ன சொல்கிறது, மந்தி அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கேன், பட் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணது கிடையாது. ஸோ இது தான் வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். ரொம்ப ஃபேமஸான கடைங்க இங்கே இருக்கிறதுலே வந்து, இங்கே இந்த கடையில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒரு சஜஷன் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் வந்து நாங்கள் போனோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கடையாக இருக்குது, அதாவது ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிறதால வந்து ரெண்டு தான் வந்து அவங்க பிரித்து வச்சுருக்குறாங்க. ஸோ வந்து நம்ம வந்து இப்போ கடைக்குள்ளே போகலாம். கடையோட என்ட்ரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா என்ன சொல்கிறது, ஒரு நல்ல அந்த ட்ரெடிஷ்னல் அரபு ட்ரெடிஷ்னலில் வந்து பண்ணியிருக்காங்க. உள்ளே போனோடனே வந்து பார்த்திங்கன்னா ரூம் ரூமாக நம்ம தனித்தனியாக வந்து ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணி இவங்களுடைய ஸ்டைலில் உள்ள அந்த இதில் வந்து பண்ணி வச்சுருக்குறாங்க. அரபு ஸ்டைலில் கீழே உட்காந்தா மெயினாக சாப்பிட்ணும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கே இந்த ரூமோட எஃபெக்ட். இது எல்லாமே வந்து ஃபுல் இந்த அரபு அவங்க நாட்டில் உள்ளவங்க மாதிரி தான். நாங்கள் போய் எங்களுக்கு ஒரு பிளேஸை பிடிச்சிட்டு உள்ளே உட்காந்தாச்சு. ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு, ஃப்ரைடே வேறு இல்லையா, ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்டர்லாம் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அவங்க வந்த பிறகு தானே நம்ம ஆர்டர் கொடுக்க முடியும். என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்ருந்துருக்காரு, நான் வந்து இது சாப்பிட்டது கிடையாது, டேஸ்ட் பண்ணது கிடையாது. எப்பயுமே சொல்வார் பிளைன் ரைஸில் மட்டனை வந்து வேக வச்சு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி சொன்னார், நம்ம ஒரு பிரியாணி மாதிரிலாம் இருக்காதும்பார். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து காமிச்சதுக்கிட்ட கிடையாது. ஆனால் என் ஃப்ரெண்டு சொன்னோன்னே வந்து எனக்கே ஆசை வந்துருச்சு, இல்லை நல்லா இருக்கும், நீ மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாரு அப்படின்னாங்க. எப்படி இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும். இது தங்க மந்தி, இது வந்து வந்துருச்சு. ஸோ வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு தந்தூரி சிக்கனும் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா ரைஸ் எப்படி இருக்கும், நார்மலாக பிளைனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா, அதனால சரி நம்ம எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு கொஞ்சம் தந்தூரி சிக்கனும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸ்ட்ராவும் வாங்கியிருந்தோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பிளேட்டே வந்து ரெண்டு மூணு பேர் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது, அதனால வந்து நாங்கள் ஒன்று வாங்கினோம். பட் அந்த ஒன்றே வந்து எங்களுக்கு போதுமான அளவாக இருந்துச்சு, சரியான சாஃப்ட்டுங்க. மட்டன் வந்து இவ்வளோ சாஃப்டாக வேக வைக்க முடியுமாங்கிறது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பூ சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பூ மாதிரி வந்துருந்துச்சு. நம்மளும் மட்டன் குழம்பு வைக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், பட் இதை வந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக வேக வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நல்லா டேஸ்டியாக இருந்தது, எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த பழக்கமும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஒரே பிளேட்டில் நாலு பேர் உட்காந்து சாப்பிட்றது நல்லா இருக்குல்ல, ஒரு ஃபேமிலியாக ஒரு யூனிட்டியாக உட்காந்து வந்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சமும் நல்லா இருந்தது. அவங்க சாப்பிட்டுட்டு நம்ம எடுத்து வைக்கிறது ஒரு புதுவித அனுபவமாகவே இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அப்படியே நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம், டேஸ்டியாக இருந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
வேறு எதுவும் ஆர்டர் பண்ணலங்க. ஸோ இது ஒன்று போதும், ஏன்னா ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. மட்டன் வேறு இல்லையா, பிளேட்டு ஃபுல்லும் சாப்பாடு. எங்களுக்கு வந்து இவ்வளோ எப்படி இருக்கணும்னு தெரியல. அதனால தான் நம்ம ஒன்று ஆர்டர் பண்ணோம். ஆனால் உண்மையிலே வந்து அது கரெக்டு தான். ஸோ எங்கள் ஃபேமிலிக்கு இந்த ஒரு பிளேட்டே வந்து போதுமானதாக இருந்தது. ஏன்னா பசங்களும் அவ்வளோவா சாப்பிடல. அதில் உள்ள பீஸ் பெற தந்தூரி சிக்கன் வேறு நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுவும் இதுவும் மட்டுமே வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம். அதை கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்கட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த லஹாப் கிச்சன் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ரைஸுமே வந்து ரீசனபிளாக தான் இருந்துச்சு. அந்தளவு விட மெயினாக அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. அதுதான் முக்கியம். நம்ம பைசா கொடுக்கறத விட நம்மளுக்கு அதில் நல்ல ஒரு டேஸ்ட் வரும்போது வந்து இன்னும் கொஞ்சமே நல்லாயிருக்கும். நல்லா ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக வந்து மந்தியை வந்து உங்களுக்கு எப்படி எல்லோரும் சொல்லியிருந்திருக்காங்கன்னு தெரியாது. என்கிட்ட வந்து அதை பற்றி கம்மியாக தான் சொல்லியிருந்தாங்க. அந்தளவுக்கு இருக்காது பிளைன் ரைஸ் அது இதுன்னு சொன்னால் நானும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுக்காமையே இருந்துட்டேன். இத்தனை வருஷமாக இருந்திருக்கோம், இதை நம்ம டேஸ்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான ஃபுட்டும் இருக்குது ஒமானி டிஷ்ஷு. அது பேர் வந்து குனாஃபா. அதுவுமே இப்போ எனக்கு ஒரு லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி தான் நான் டேஸ்ட் பண்ணேன். ஸோ சூப்பராக இருக்கும் அதுவும். அது நம்ம கண்டிப்பாக போய் அந்த குனாஃபா அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையுமே நம்ம போய் பார்க்கலாம். அது வந்து ஒரு வகையான ஸ்வீட்டு. அந்த ஸ்வீட்டு அதை வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். மெயின்வெளி சாப்பிட்டு முடித்தாச்சு. லாஸ்ட்டு கொஞ்சோவில் தான் வந்து அனுஷ்கா சிக்கன் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தா. ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிவிட்டு போய் பில் பண்ணுற இடத்துக்கு போயாச்சு. பில்லு பார்த்தாலுமே ரொம்ப நார்மல் ரேஞ்சாக இருந்துச்சு. அந்தளவுக்கு வந்து அதிகமாகவும் இல்லை. ஸோ சாட்டிஸ்ஃபைடு தான். ஏன்னா வந்து புது விதமான ஒரு உணவை சாப்பிட போகிறோம். நம்ம வகையான உணவு கிடையாது. எந்த அளவுக்கு இருக்கும்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ரீசனபிள் ப்ரைஸ் தான் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் டெசர்ட் எடுத்துக்கலாம், அதாவது ஸ்வீட் ஏதாச்சும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பசங்க சொன்னாங்க. நாங்கள் வந்து அல்கோயரில் இருக்கிற மெக்டொனால்டுக்கு போயிருந்தோம். அங்கே மெக்டொனால்டில் வந்து ஒரு ஐஸ்கிரீம் கிடைக்கும். அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து சோயா மில்க் ஐஸ்கிரீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவன் சின்ன பிள்ளைங்க கூட சாப்பிட்லாம், சளி பிடிக்காது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஐஸ்கிரீம் வாங்கிறதுக்காக நாங்கள் வந்து அல்கோயரில் இருக்கிற மெக்டொனால்டுக்கு போயிட்டுருக்கோம். நானும் அனுஷ்கா மட்டும்தான் ஷாப்புக்கு வந்து போனோம். ஏன்னா அவரும் பாப்பாவும் வந்து கிருத்திகாவும் காரில் வெயிட் பண்ணிகிட்ருந்தாங்க. ஐஸ்கிரீம் மட்டும்தானே வாங்க போகிறோம், ஸோ ரெண்டு பேரும் மட்டும் போனால் போதும் அப்படின்ச்சுன்னு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிலாம் நடக்கும். பர்த்டே பார்ட்டிஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்குன்னே ஒரு தனி ஏரியாவும் இருக்குது. சின்ன பிள்ளைங்களை மட்டும் வச்சு கூப்பிட்டு பர்கர் கிங் இந்த மாதிரி மெக்டொனால்ட்லாம் வந்து பார்ட்டிஸ் கண்டன் பண்ணலாம் நம்ம. ரொம்ப சூப்பராக செமையாக இருக்கும். அனுஷ்காவோட 6th birthday வந்து நம்ம வந்து பீஸா ஹட்டில் வச்சு பண்ணோம். நல்லா இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவுண்டருக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த இதுலேயே வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சூஸ் பண்ணி ரிசிப்டை வாங்கிட்டு இதிலேயே நம்ம ஏடிஎம்மில் பே பண்ணாலும் ஓகே தான். இல்லைனா வந்து நம்மளுக்கு அங்கே கவுண்டரில் பே பண்ணாலும் ஓகே தான். ஸோ வந்து இப்படி தான் வந்து அங்கே ஐஸ்கிரீம் வந்து பண்ணுவாங்க. அந்த மிஷினில் வந்து நம்மளுக்கு என்ன ஃப்ளேவர் வேணும் அப்படிங்கிறத அவங்க டைப் பண்ணி நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் வந்து 2 butterscotch 2 chocolate ஃப்ளேவர் வாங்கியிருந்தோம். பசங்களுக்கு வந்து சாக்லேட் பிடிக்கும், எனக்கு பட்டர்ஸ்காட்ச் பிடிக்கும். ஸோ அதனால் நானும் அவங்களும் வந்து அந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்கியிருந்தோம். நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அங்கே ஒர்க் பண்ணவங்களும் என்னையெல்லாம் எடுக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களையுமே வந்து நான் ஷூட் பண்ணேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு நாங்கள் காருக்கு போயாச்சு. அங்கே போயிட்டு அவங்க அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரை கையில் கொடுத்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். வந்துட்டு ஒரு சடன்லாம் ஒரு ப்ரோக்ராம் பிளான் பண்ணோம்.
குரம் பீச்சுக்கு வேணால் போகலாம், ஏன்னா மதியம் வந்து 3:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அப்படியே குரம் பீச் போயிட்டு சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு குரத்துக்கு போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பசங்க விளையாடுற பிளான்லாம் கிடையாது, சும்மா போயிட்டு பீச் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருந்தோம். நீங்கள் என்னோடய பேர் ஃபுட் வாக்கை வேணால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அந்த பீச்சில் வச்சு தான் நம்ம பண்ணியிருந்தோம். மோஸ்ட்லி வந்து நாங்கள் ஃப்ரைடே சாட்டர்டேயில் பேர் ஃபுட் வாக், அதாவது காலில் செருப்பு இல்லாமல் வெறும் காலோட வந்து நம்ம கடல் கரையில் நடக்கிற மாதிரி, தரையில் நடக்கிற மாதிரியான ஒரு பேர் ஃபுட் வாக்னு ஒரு வாக்கிங் இருக்குது, அதுக்கு போவோம். ஸோ அந்த பீச்சுக்கு தான் வந்து நம்ம போயிருந்தோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும், பில்டிங்ஸ் எல்லாமே. இதுதான் அந்த பீச், பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஈவினிங் டைத்தில் வந்தால் நல்லா ஃபுல் ஃபேமிலிஸ் எல்லாருமே விளையாட வைக்க அந்த மாதிரி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பீச்சில் வந்து. பஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா சுற்றியுமே கடலால் சூழப்பட்ட பகுதி அப்படிங்கிறதுனால வந்து ஒரு ஒரு ஏரியாவுக்குமே ஒரு பீச் அப்படிங்கிற மாதிரி நிறைய பீச்சஸ் இங்கே இருக்கும். நம்மளுக்கு அசைபா பீச், கோப்ரா பீச், அந்த மாதிரி நிறைய வந்து பக்கத்தில் எல்லாமே பீச் தான். இந்த பீச்சுக்கு தான் வந்து நம்ம சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் இந்த ஒரு ஈவினிங் டைத்தில் வந்து ஒரு 4:00, 5:00 அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். பீச்சில் அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து சும்மா அப்படியே காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஈவினிங் வந்து எங்களுக்கு ஏடிஎம்ஆர் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது, அதாவது ரன்னர்ஸ் குரூப்பு. அந்த குரூப்பில் வந்து ஃப்ரைடே ஃபேமிலி ரன்லாம் வைப்பாங்க, அந்த மாதிரி இது வந்து நாங்கள் ஃப்ரைடே போவோம். அதனால் சரி வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1 or 2 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 5:30 போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு பகிர்ந்துக்கோங்க. பை.